ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜப்பான்ல இருந்த மசானோபு ஃபக்கோக்கா இறந்தார் தொண்ணூத்தி எட்டு ஆறு வயசுல இறந்தார் அவன் இறக்கறதுக்கு முன்னாடி என்ன நிரூபிச்சிட்டு போயிட்டான்னா ரெண்டே ரெண்டு வேளை விவசாயத்துல செய்யணும் ஒண்ணு விதைக்கணும்னு ஒன்னு அறுக்கணும் என்னால் நம்பவே முடியல எண்பத்தி நாளுல ஒரு வங்கி இந்த புத்தக என்ற தலைனார் அவன் இந்த சமூக நலக்காடு துறையில வேலை செய்யறதுக்கு கன்சல்ட் பண்ணுவேன் தான் சீடனுக்கு அப்ப வந்து படித்து பாரு ஐ திங் தேர் இஸ் சம்திங் யூஸ்ஃபுல் அதற்கு ரெலி ரெலிஜியஸ் பார்ட்டெல்லாம் நீ விட்ருவோ அப்படின்னு சொன்னான் ஆனால் போய் படித்து பார்த்தேன் பாருங்கள் ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் என்னை அப்படியே கவர்ந்தது உடனே மறுபடியும் இந்த ஆட்டிலேருந்து அந்த ஆட்டிக்கு மறுபடியும் படித்தேனா மறுபடியும் கவர்ந்தது மூணாவது தடவை படித்தேண்ணா மூணாவது படித்தா எல்லாத்தையும் ஒரு பத்து பக்கத்துக்குள்ளே சுருக்கண்ணேண்ணா டைப் படிக்க சொன்னேன் அதை பத்து நண்பர்களுக்கு அனுப்பிவிட்டேன் அந்த ஒரு நண்பர் கூட மறுபடியும் அதுக்கு என்னிட்ட பதில் சொல்லவும் இல்லை அடுத்தாட்ட கொடுக்கவும் இல்லை அப்பதான் தெரிஞ்சது நம்மகிட்ட இருந்த நண்பர்கள் உருப்படியான நண்பர்கள் கிடையாது இப்ப அது பத்து பேர் ஒம்பது பேர் யாரும் கூட இல்லை அவங்க வேற என்னையோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க அரசியல் மாற்றம் அந்த மாற்றம் இந்த மாற்றம்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதுல இன்னும் சம்திங் இருக்குன்னா அவங்களுக்கு நினைப்பு வரல என்ன எனக்கு எந்த இடத்துல அது கவர்ந்ததுன்னா நெல்லு பயிரில் ரெண்டு வேலையாக விதைக்கிறதா இருக்கிறது இப்ப நெல் விவசாயம் பண்ற செத்துக்கிட்டு இருக்கிறான் அவனே சொல்கிறான் பக்குவக்காகவே சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா விவசாயி முன்னாடி கவிதையெல்லாம் எழுதிருந்துருக்கான் விவசாயி எழுதின கவிதை அந்த கோயிலுடைய கதவுல பித்தளை ப ஒட்டி இருக்குது ஆணி அடிச்சிருக்குது அதை பார்த்து நின்றுட்டே இருந்தான் கவிதை எழுதுறதுக்கெல்லாம் விவசாயிக்கு நேரம் இருந்துச்சா காலையில் எழுந்திருந்து வேலை செய்கிறான் தூங்க போகிற பொழுது வேலை செய்கிறான் தொங்கும் போது நாளைக்கு என்ன செய்யணும் யோசிச்சுட்டு பிளான் பண்ணிவிட்டு தூங்க போகிறான் விவசாயி நேரத்தை திருடி கொண்டவன் யார் அவன் கேள்வி கேட்டான் கேள்வி கேட்டு இதை செய்யாட்டேன்னா இதை செய்யாட்டேன்னா ஒன்றுனா விட்டுக்கிட்டு வந்தால் பாருங்க கடைசியில் இந்த ரெண்டு வேளை வந்துச்சு விதைக்கிறதா இருக்கிறதுன்னு தான் அவனை பத்திரிக்கைக்காரனை கூப்பிட்டு சொன்னதே அவன் கேட்குறான் அவங்க விவசாயத்துக்கு என்ன பேருனா டூ நத்திங் ஃபார்மிங்னா டூ நத்திங்னா ஒன்றுமே செய்ய வேண்டாமான்னா இல்லை நான் கூட சில காரியம்லாம் சரி இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் செய்ய சொல்கிற ஒன்றையும் செய்யாது அப்படின்னு சொன்னோம் அவங்கிட்ட ஏன் அப்படி சொல்லிங்கன்னு மறுபடியும் கேட்குறான் எங்கள் அப்பா காலத்தில் தோலை வரத்துக்கு வைக்கலாம் அப்புறம் மேலே நெல் இருந்துச்சு இது வேண்டாம் நிறையா விளையும்னு சொல்லி முக்கால் மூலத்தில் ஒரு நெல்லை கொடுத்தான் டார்ஸ் வரை கொடுத்துட்டான் அது என்ன பண்ணுது வளரலையே வளரலையேன்னும் அப்போ அவன் சொன்னால் உங்க இப்போக்கு இது வளராது யூரியா போட்டால் தான் வளரும் விதை கொடுக்கும்போதே சொல்லல விதை அமோக விளைச்சல் ரகம்னு சொல்லி தான் எனக்கு கொடுத்தான் அது வளரலைன்னு தான் யூரியா போட்டால் தான் வளரும்ன்றான் அப்புறம் யூரியா போட்டால் ரெண்டு மூணு வருஷம் விளஞ்சுது மறுபடியும் விளைய மாட்டேங்குறான் ஏன் நீ சொன்னதை போட்டாச்சு அப்புறமும் விளைய மாட்டேங்குது இல்லை யூரியா மட்டும் போட்டால் கணது சூப்பர் பாஸ்பேட்டும் போடணும்ன்றா இதெல்லாம் முன்கூட்டி தெரியாமல் என்ன யூனிவர்சிட்டி என்ன சயின்டிஸ்ட் வேண்டியிருக்குது அப்போ மூணு வருஷம் கழித்து மறுபடியும் மாட்டேங்குது அப்போ அந்த கிராம சேவக சொல்றாரு நான் யூனிவர்சிட்டியில் கேட்டு வந்தேன் என்பி ரெண்டு போதா தான் கேயும் போடணுமா என்பிக்கே மூணையும் போட்ட பிறகு பூச்சியெல்லாம் வந்து மேயுது இந்த பயிரெல்லாம் என்னையா கண்டதெல்லாம் போட சொன்னேன் இந்த பூச்சியெல்லாம் வந்து சரியாக மேய்தையான்னு பரவாயில்ல இந்த இதை கொண்டு போய் தெளி இது மருந்து பூச்சியெல்லாம் செத்து போகின்றான் அந்த இடத்துல அவன் ஃபக்கோக்கா நேர்த்தான் ஃபக்கோக்கா நீங்கள் பார்த்தாக்கும் ஃபக்கோக்கா பார்த்துக்கும் இந்த இடத்துல பெரிய வித்தியாசம் எனக்கு பெரிய ஷாக்காக இருந்துச்சு அவன் என்ன சொன்னால் பூச்சிகள் நமது நண்பர்கள் இல்லையா பூச்சி தானே தேனை கொடுத்தது பூச்சி தானே நமக்கு பட்டு கொடுத்தது பூச்சி தானே அரைக்கு கொடுத்தது பூச்சி பூ பூவாக போகும்போது அது உடம்புல ஒட்டின மகரந்தம் பெண் பூ பெண்பகத்தில் பட்டு அப்புறம் தானே விதையே பிடிக்குது பூச்சிகளை கொண்டு விட்டிங்கன்னா விதையே எங்கேருந்து வரும் அப்படின்றோம் அப்போ அந்த அங்கே இருக்கிற ஜப்பானில் இருக்கிற சயின்டிஸ்ட் யோசனை சொன்னால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அந்த ஆண் பூவை எடுத்துக்கிட்டு அது இதெல்லாம் ஒடிச்சு விட்டு பெண் பூவில் போய் தடவிட்டு வா அப்படின்னு சொன்னான் இது பெரிய ஹேண்ட் பாலினேஷன் அப்படின்னா அப்போதான் இவன் கேட்டான் இப்போ தெரிதா விவசாய நேரத்தை திட்டிக் கொண்டவன் யாருன்னு ஏன் இயற்கையில் வண்டு குழவையெல்லாம் பூ பூவாக போயிட்டு வந்தால் தானாக விதை பிடிக்க வேண்டியது அதெல்லாம் கொண்டு விட்டு இவன் இதை எடுத்துகிட்டு போய் தடவிட்டு வாங்குறான் ஒரு பூவா தடவை அதனால தான் சொன்னால் அந்த விவசாய விஞ்ஞானி சொல்கிற எதையும் செய்யாத அதுக்கு பேர் தான் டூ நத்திங் ஃபார்மிங் அப்படின்னா இப்போ மறுபடியும் விளக்குங்கிறான் அவன் மறுபடியும் விளக்குறான் முதல்ல இந்த குள்ள ரக நெல்லை தூக்கி அடிஞ்சிட்டான் எங்கள் அப்பா காலத்தில் இருந்த நெட்டையாக வளர்கிற ஒரு நெல் ரகத்தை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நெட்டையாக வளர்கிற ஒரு பார்லி ரகத்தை எடுத்துக்கிட்டேன் இது ஆறு மாதம் இது ஆறு மாதம் நெல்ல இருக்கிறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்லி விதையை விதைக்கிறேன் இது அறுக்கும் போது முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த நெல்லை அறுக்கும் போது என்ன செய்கிறேன்னா வயல்லே அடித்து தானியத்தை விட்டு கொண்டு வரேன் வைக்கல நிலத்தில் வதறிடுறேன் அந்த பார்லி வந்து ஒரு நெல் வைக்கல முட்டிக்கிட்டே வெளியில் வருது நிலம் முழுதும் வைக்கல் மூடிடுது அப்போது பார்லி அறுத்த பிறகு என்ன செய்கிறேன் அப்படின்னா அறுக்கிறதுக்கு பஞ்சு நாளுக்கு முன்னாடி நெல்லை விதைக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறேன்னா பார்லி அடித்து தானியத்தை கொண்டு வரேன் பார்லி வைக்கல நிலத்தில் பரவிடுறேன் அப்போ ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு ஏக்கர் வைக்கல இந்த நிலத்தில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அது வந்து களை செடி இடம் இடமில்லாமல் பண்ணிடுது அது வந்து பாக்டீரியா வளர்கிறதுக்கு வழி பண்ணுது ஏன்னா வெயிலே மண்ணை தொடலை அது இது ஆறு மாதம் அது மாதம் கலப்பை கட்டுறதுக்கு இடமே கிடையாது விதையை நேரடியாக வச்சுட்டேன் நாற்று விடலை பிடுங்கி நடலை அப்புறம் அதில் ஈரம் அதை காற்றுக்குது அதனால் தண்ணி பாய்ச்சலை அதுக்கப்புறம் அதில் விஷம் தெளிக்கலை புண்ணாக்கு போடல அறுக்கும் போது தானியத்தை மட்டும் அந்த வாய் பார்ப்பிலேயே வச்சு ஒரு சின்ன மிஷினை வச்சு அடித்து தானியத்தை மட்டும் மூட்டை கட்டி வீட்டில் கொண்டு வந்துடும் வைக்கல திருப்பி போட்டுரும் இது பேர் வைக்கோல் பொருச்சி அதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இப்போ இந்த இடத்துல சந்தேகம் இல்லையா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த பயிராக இருந்தாலும் இப்படி பண்ணலாம் நெல்லை மட்டும் இல்லை எந்த பயிராக இருந்தாலும் பண்ணலாம் விதைக்கிறது அறுக்கிறது ரெண்டு தான் உங்களுக்கு வேணுங்கிறத வீட்டுக்கு கொண்டு வரணும் வேண்டாத மண்ணில் போட்டணும் அப்போ அவன் என்ன சொன்னான்னா தெர் இஸ் ஏ லா இன் நேச்சர் இயற்கையில் ஒரு விதி இருக்குது அந்த விதி என்னென்னா லா ஆஃப் ரிட்டர்ன் இயற்கையை அழைத்ததே திருப்பி அழிப்போம் அது வக்கலையும் நெல்லையும் கொடுத்தது வக்கல திருப்பி போட்டுட்டேன் அந்த நெல்லை வந்து குத்தும்போது தவிடு வந்துச்சு இந்த தவிட வாத்துக்கு தினியாக வச்சான் தண்ணியில் குழப்பி வாத்தை நெல் வயலில் மேய விட்டான் அது போராடம்லாம் சாணி போட்டுக்கிட்டே வந்தது இது பாலுக்கு உரமாதிரி ஊற்றுனது மாதிரி அடுத்த அறுவடைக்குள்ளே எல்லாம் மக்கி எருவாயிடுது அந்த நிலத்துக்குள்ளே எருவாயிடுது அந்த வாத்து வேறு முட்டை போட்டுது அது வேறு கொஞ்சம் குஞ்சாச்சு அது வேறு சாப்பாடாகிடுச்சு அந்த பக்கம் அதுக்கப்புறம் இந்த அரிசியை நான் தின்னேன் அதுக்கு பதிலாக அந்த உரைச்செடியோட விதையை வந்து தூவி விட்டேன் குளோர் விதையை தூவி விட்டேன் அது வளர்ந்துக்கிட்டு அது காற்றுல க நைட்டுன்னா பூமியில் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு அப்போ அந்த பூமியில் என்ன இழந்தது இருக்குது பூமி எதையும் இழக்கலை பூமி கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்தாச்சு அப்போ பூமி மேலும் மேலும் விளைஞ்சிக்கிட்டே இருக்குது கூட கூட விளைஞ்சிக்கிட்டே இருக்குது ஜப்பான்லேயே எவனுக்கு விளைஞ்சதை விட இது கூட விளைஞ்சிக்கிட்டே இருக்குது மண்புழு உள்ளே நெளிஞ்சிக்கிட்டே இருக்குது இயற்கையில் செலந்தி வருது தட்டாம் பூச்சி வருது பொரி கொண்டு வருது அதெல்லாம் அந்த மற்ற பூச்சிகளாக பிடிச்சிக்கலாம் பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுது பறவை எல்லாம் வருது தவளையெல்லாம் வரும் அப்போது இயற்கை என்ன செய்யணும் அப்படிங்கிறத வீட்டில் இருந்துட்டு முடிவு பண்ணக்கூடாது நே நிலத்தில் போய் பார்த்துக்கணும் இப்போ அங்கே அது என்ன தேவைன்னு சொல்லுதோ அதில் நம்ம செயல்படணும் அப்போ நம்மளுடைய இன்டர்வென்ஷனை வந்து குறைஞ்சிடணும் நம்மளுடைய இயற்கையில் நம்மளுடைய குறுக்கீடு குறுக்கீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ உழைப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இடுபொருள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் வரவு கூட்டிகிட்டே இருக்கும் இப்போ நாம கூட சொல்கிறோம் இந்த பண்ணையெல்லாம் அவங்க முன்னேறணும் கொஞ்சம் கம்போஸ்ட் தயாரிங்கெலாம் சொல்கிறோம் அவங்க சொன்னாங்க கம்போஸ்ட்லாம் தயாரிக்க அதை சொல்கிறோம் ஏன்னா கம்போஸ்ட்டு தயாரிக்கிறதுன்னு என்னென்னா தாவர கழிவுகளையும் விலங்கு கழிவுகளையும் ஒன்றா சேர்த்து வச்சிங்கன்னா அது கம்போஸ்ட் நேரில் காட்டில் தான் நடக்குது மரம் இலையெல்லாம் கொட்டுது பறவை சாணியெல்லாம் உழுது அந்த மான் கரடி சிங்காமி ஆணையோட சாணிகினியெல்லாம் உழுது இலதலைகள் இந்த சாணிகளும் ஒன்றா சேரும்போது மூத்தரம் ஒன்றா சேரும்போது அது மக்கி ஏருவாயிடுது அப்போது அந்த மரத்தழில் உளுந்து கிடக்கிறது எங்கேயாவது நாறுதா இல்லையே எத்தனை மிருகங்கள் இருக்குது எவ்வளோ மூத்திரம் போயிடுது எவ்வளோ சாணி போடுது எங்கேயும் இல்லையா ஏன்னா அந்த இளதைகளோடு சேர்ந்து போது அது பாக்டீரியா வளர்ந்து பாக்டீரியா அவ்வளோ சீக்கிரம் அதை உடச்சி ஒன்றுமெல்லாம் பண்ணிடுது குறு 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 குறாக பண்ணிடுது அப்போது நீ அதெல்லாம் அள்ளிக்கிட்டு வந்து இந்த இடத்துல கம்போஸ்ட் தயாரிச்சுன்னா எந்த இடத்துலேருந்து அள்ளிக்கிட்டு வந்தியோ அந்த இடத்துக்கு யார் கம்போஸ்ட் கொடுப்பான்னு பாருங்க அது பூமி முழுதுக்கும் யோசித்தான் சரிதானா நம்ம வந்து நம்ம தோட்டத்துக்கு மட்டுமே யோசிக்கிறோம் நம்ம தோட்டத்துக்கு மட்டுமே யோசிச்சோம்னாலும் என்ன செய்யணும்னா ஆட்டை ஓட்டிக்கிட்டு வெளியில் போகக்கூடாது பொங்கல் உழைப்பும் வெளியில் போயிடுச்சு ஆடு சாணியும் வெளியில் போயிடுச்சு அப்போ ஆடு வளர்க்குறதுக்குன்னு இங்கே கொஞ்சம் தீனி உற்பத்தி பண்ணிக்கணும் ஒரு மூளையை விட்டு வைக்கணும் சரிண்ணா மாடு வச்சுருந்தீங்கன்னா மாட்டுக்கு தீவனத்துக்காக கொஞ்சம் இடத்த இங்கே விட்டு வைக்கணும் சரிண்ணா மற்றபடி நம்ம எப்போ பார்த்தாலும் தோட்டத்துக்குள்ள போகக்கூடாது நேற்று கதிர் வந்து அந்த செவ்வாயை பழத்தை கொண்டாந்து கொடுத்தாரு ஐயா நான் இடையில அதெல்லாம் தின்னுவிட்டு வாந்தி இருக்கிற மாதிரிலாம் அடிச்சு அவ்வளோ மோசமான ரசாயனம்லாம் இதில் இப்போ வாழைப்பழத்தில் போதுன்னு அப்போ அவர் சொன்னார் இல்லை உங்கள் தான் இந்த தோட்டத்தில் இருக்கார் அவர் தோட்டத்தை விட்டு வெளியில் வர்றதே கிடையாது முழுசும் இயற்கையில் விளைஞ்சது அப்படி கொடுத்தாரு தென்னா அற்புதம் வந்தது சார் வாழைப்பழம் மறுபடியும் வந்துட்டோம் ருசியெல்லாம் அதில் பார்த்தது அப்போ இயற்கையில் விளைஞ்சது ருசியில் தெரிஞ்சிடும் உடல் ஆரோக்கியத்தில் தெரிஞ்சிடும் அந்த மரமும் நல்லாயிருக்கும் தோட்டமும் நல்லாயிருக்கும் உழைப்பு குறையுது பண முதலீடு குறையுது வரதெல்லாம் லாபம் தான் அப்போ லாபமே வரும் எப்போ லாபம் வரும்னா உங்களுக்காக இயற்கையை வேலை செய்யணும் இந்த பாக்டீரியா உங்களுக்கு ஆவேரிச்சிடணும் அந்த மண்புழு உங்களுக்கு ஆவேரி செய்யணும் அந்த விடுகதை போட்ட பொண்ணு விடுகதை போட்டால்